ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு ஐசாஸ் கிராப்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே கிறிஸ்பியான புடலங்காயில் ரிங்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா புடலங்காயை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா ரிங்ஸ்க்காக நம்ம வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் கட் பண்ணக்கூடாது, தடிமனாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு மாவுக்கெல்லாம் இதை ரெடி பண்ணிக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/2 லெமன், தண்ணி வந்து 1-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு நம்ம புடலங்காயை இதில் சேர்த்துக்கலாம். கலந்துருச்சுங்க, நல்லா சூப்பராக வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு பொரிச்சிக்கலாங்க. 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காயிலேருந்து தண்ணி வெளியாச்சுன்னா நீங்கள் தண்ணி கீழே ஊற்றிட்டு பொரிச்சுக்கோங்க. போனோம்னா நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சில காய்க்கு வந்து தண்ணி விடுங்க, அதனால் வந்து தண்ணி விட்டுச்சுன்னா தண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இதாக இருந்தால் நீங்கள் ரைஸ் அரிசி மாவு கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொரிக்க போகிற டைமில். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் வந்து காய் நல்லா வேகணும், அதனால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க. சாம்பார் இதெல்லாம் தொட்டுக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளும் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆயிலெலாம் இழுக்காதுங்க, ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக தயாராகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.